ஏய் கல்யாணமானவர் கூட தெரியும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க. என் தரப்புல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னோட கண்ட்ரில எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு மினிஸ்டர்னா ஒரு கடவுள் மாதிரி ரொம்ப ட்ரஸ்டியா நாங்க பாப்போம். ஏன் நான் வந்து புகார் கொடுத்தேன், ஏன்னா அப்ப ஏடிஎம்கேயோட ஆட்சி. Without my knowledge, he have taken my naked picture. Without my knowledge, he told I will release this photo. I have all the evidence. இப்போ நீங்க நடிகைனா உங்களுக்கு மனசாட்சி இருக்காது, அவங்க வந்து காசு கொடுத்தா ஆக்டிங் பண்றவங்க கிடையாது. தட் இஸ் அப்சல்யூட்லி எ ராங் ராங் திங். எனக்கு மனசு இருக்கு, ஐ ஹேவ் ஹார்ட் ரைட். ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக நாடோடிகள் படத்துல நடிச்சிருந்த சாந்தினி வந்து கூட இருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்து காலையிலன்னு சொல்றதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரெஸ் மீட் பார்த்தோம். நீங்க கொடுத்து இருந்த அந்த புகாரும் வந்து நாங்க பார்த்தோம். சோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு இந்த பேட்டியில நம்ம பேச போறோம். நீங்க சொல்லுங்க, மணிகண்டன் சாருக்கும் உங்களுக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா? ஓகே, நான் என்னோட இன்ட்ரடக்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. நான் வந்து ப்ரெஸ்லயே சொன்னதே தான். ஆக்சுவலா நான் வந்து டூரிசம் அம்பாசிடரா இருந்தேன், இப்போ இல்லை, டூரிசம் அம்பாசிடரா இருந்தேன். ஸோ என்னோட மை ஜாப் ஸ்கோப் இஸ் டு டூ டு சம்திங் டு டூ வித் டூரிசம் டெவலப்மெண்ட். ஸோ தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ மீட் லாட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல், அண்ட் ஹீ கேம் அலாங். ஒரு நபர் வந்து என்னை ஃபாஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மினிஸ்டர் பார்க்கணும், பிஸ்னஸ் டீலிங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் தான் எனக்கு இன்ட்ரடக்ஷன் வருது. Then I went to see him. As usual, he proposed some business dealings and all. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் டீலிங்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் அவரோட கஷ்டங்கள், அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்னது, அது வந்து ஒரு காதலாம் மாறுது. அப்புறம் ஏன்னா அவர் என்ன, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் கல்யாணம் ஆனவர் கூட தெரியும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க. என் தரப்புல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம். அதே மாதிரி அவங்க வீட்டுல உள்ளவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது ஒரு ஃபாசிங்கான நடந்த ஒரு கல்யாணம், நாங்க ஹாப்பியா இல்லை, நான் வந்து ஒன்ஸ் இந்த மினிஸ்டர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் அவரு சொன்னாரு. அதே மாதிரி ட்ரஸ்ட், நிறைய ட்ரஸ்ட். இப்போ என்னோட கண்ட்ரில எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு மினிஸ்டர்னா ஒரு கடவுள் மாதிரி ரொம்ப ட்ரஸ்டியா நாங்க பார்ப்போம், ஒரு ட்ரஸ்ட் வர்தி பர்சனா பார்ப்போம். அதே மாதிரி இவர் அந்த நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துட்டே தான் வந்தாரு ஆரம்பத்துல இருந்து. அதுக்கப்புறம் தான் பல பிரச்சனைகள் வருது, அடிக்க ஆரம்பிக்கிறாரு, அபியூசிவ் லாங்குவேஜஸ் பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அபியூசிவ் திங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம் எல்லா ஏன் நான் வந்து புகார் கொடுத்தேன், ஏன்னா அப்போ அப்ப ஏடிஎம்கேயோட ஆட்சி, நீ என்ன எதுவும் பண்ண முடியாது, உனக்கு போலீஸ் புகார் எடுக்க மாட்டாங்க, யாரும் உன என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, உன்னை நான் வந்து உன்னை ஆளை வச்சு கொல்லுவேன்ல மிரட்டி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமும் வந்து சாரியும் கேட்டுருவாரு, ஓகே சாரி, ஐம் சாரி, ஹி வில் கம் அண்ட் ஃபால் ஆன் மை லைக், சாரி கேட்டுட்டு காலில் வந்து சாரி கேட்பாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அப்போ நான் வந்து பேக் ஆஃப் பண்ணிக்குவேன், அதே சமயம் மிரட்டுவாரு, வேற ஆளை வச்சும் மிரட்டுவாரு, எங்க வீட்டுக்கும் மிரட்டு, இந்த மாதிரி நிறைய மிரட்டுவாரு இடையில இடையில. அப்போ ஒரு கா ஒரு ஒரு மோமெண்ட் ஆஃப் டைம்ல வந்து எனக்கு வந்து இப்போ இந்த 5 இயர்ஸ் இல்லாம ஒரு 3 வீக்ஸ் பேக் எனக்கு வந்து, எனக்கு வித்வுட் மை நாலேஜ் ஹி ஹவ் டேக்கன் மை நேக்கட் பிக்சர், வித்வுட் மை நாலேஜ் ஹீ டோல் ஐ வில் ரிலீஸ் திஸ் போட்டோ அண்ட் ஐ வில் புட் யூ அண்டர் check fraud case and prostitution case adini solte he messaged me and the message I have all the evidence which I showed to the commissioner's office today, so that's why I came up to launch a police report. Okay, இந்த போலீஸ்ல நீங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் கால் ஏதாவது வந்துச்சா? ஏன்னா எல்லாம் நியூஸ் மீடியாவும் இதை வந்து கேரி பண்ணியிருக்காங்க, ஸோ அவர் ஏதாவது பேசினாரா உங்ககிட்ட? இல்ல, அதுக்கு முன்னாடியும் பேசல, இப்பயும் எதுவுமே பேசல. அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றாங்க. பட் நம்பிக்கையின் அடிப்படை அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம சட்டப்படி போறது இல்லாது இல்ல மேம், எப்படி இருக்கணும்? ஏன்னா வந்து அவங்க வந்து சட்டப்படி திருமணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது அவங்க மனைவி கிட்ட நீங்க பேசுனீங்களா? பேசிருக்கா? She also doesn't bother.
she said I don't bother. Very simple, she said I don't bother. He said. Both of them said. அவங்க ஃபேமிலியே சொல்லிட்டாங்க ஐ வி டோன்ட் பாதர் அப்படின்னு. ஓ, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படிங்கறது ஒண்ணு நடக்காம இருந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க முறைப்படி விவாகரத்து ஆகாம நல்ல பிரச்சனைகள் வந்ததுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த திருமணம் நடக்காததுக்கு சீட்டிங் பேசிக்கலி. அவர் வந்து இவ்வளவு நாள என்னை ஏமாத்திருக்காரு. அதுதான், ஆமா, இது வந்து சீட்டிங். இது பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டார். ஆமா, சாரி. இது சம்பந்தமா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்டயோ அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் சார் கிட்டயோ யார்கிட்டயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க ஆட்சியில வந்து முயற்சி செஞ்சீங்களா? நீங்க நான் பேசினது இல்ல. நான் ஏன் பேசணும் அவங்க கிட்ட? பிகாஸ் அவங்க பிஸியா இருப்பாங்க இல்லையா? இது இது பர்சனல் விஷயம். அவங்க கிட்ட நான் இப்ப சொல்லி அவங்க கிட்ட இருந்து எனக்கு நியாயம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. பட் சட்ட ரீதியா எனக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் அட்வொகேட்டா மீட் பண்ண. இப்ப புகார் கொடுத்துட்டீங்க, இந்த புகாருக்கு அப்புறமா அவர் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களா, இல்ல சட்டப்படியான ஒரு நடவடிக்கை வந்து மணிகண்டனுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கறது உங்க மனசுல இருக்கா? இல்ல, இதுக்கப்புறம் வந்து எனக்கு அவர் மேல உள்ள நம்பிக்கை எல்லாம் போச்சு. ஃபுல்லா அவரோட ட்ரஸ்ட், இட்ஸ் நாட் ட்ரஸ்ட் வர்தி பர்சன். அக்கார்டிங் டு லா ஹி நீட் டு கெட்ஸ் பனிஷ். சட்டப்படியாக அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அதுதான் என்னோட. ஓகே, உங்களுக்கு அவர் வந்து சில தொந்தரவுகள் கொடுத்திருக்காரு, மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகி இருக்கீங்க, டிப்ரெஷன் மோடுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துச்சு? ஸ்கிரீன்ஷாட்ல வந்து அவர் உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள்லாம் வந்து அவர் உங்களுக்கு அனுப்பினதை வந்து நீங்க வந்து வெளியிட்டு இருந்தீங்க. கொலை மிரட்டல் அது மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்கு சேர்ந்து வந்துச்சா? ஆமா, கொலை மிரட்டல் கண்டிப்பா வந்துச்சு, 100% வந்துச்சு. அந்த கொலை மிரட்டல் வந்து பரணின்னு ஒரு நபர் அவங்களையும் வந்து கூப்பிட்டு இப்ப விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிசி எனக்கு கால் பண்ணிருந்தாங்க, கிளாரிபிகேஷன் அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. யார் யார் இந்த இந்த எத்ரூவார்டு இந்த ஜேர்னில இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் தான் கிடைக்க போகுது. ஸோ அதான், ஹி ஹேஸ் டு பி பனிஷ்ட். அண்ட் நிறைய தடவை டொமஸ்டிக் வைலன்ஸும் இருக்கு இதுல. யூஸ் டு ஹிட் மி வெரி பேட்லி அண்ட் ஹராஸ்மென்ட் ஆஃப் வுமன் இஸ் தேர். சரி, ஓகே. நீங்க இது சம்பந்தமா வந்து வேற யாருக்கிட்டையாவது அதிமுக ஆட்சியில இருந்தப்போ யார்கிட்டயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? ஏதாவது நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா, பகிர்ந்துக்கிட்டீங்களா, சொன்னீங்களா? யாருக்கிட்டமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது. என் ஃப்ரெண்ட் ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும், அது கூட எனக்கு அடிப்பட்டப்பெல்லாம் அவன் வந்து பாத்துக்கிட்டா, அதுதான் தெரியும். தவிர ஃபுல் இஷ்யூஸ் தெரியாது. அவங்க மனைவி உங்ககிட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த உறவு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்பயாவது சொல்லியிருக்காங்களா? இல்லாட்டி நீங்க வந்து அபிஷியலி நீங்க வந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது. அவங்க வந்து நான் பேசினாலும் இட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஐ டோன்ட் இன்வால்வ் மீ. தட்ஸ் ஹவ் ஷி ஃபினிஷ் தி கன்வர்சேஷன். யா, ஓகே. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் அந்த பிரிஞ்சு போற ஒரு எண்ணத்துலதான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்க அவர் வந்து கன்ஃபார்மா உங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தன்மையோட இருந்தீங்களா? ஆமா, அவரு சொல்லிதான் நான் வந்து அவருக்கு கொடுக்கற ட்ரஸ்ட்ல அதுதான். ஓகே, ஸோ வந்து இது வந்து உங்களை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து மணிகண்டன் வந்து துன்புறுத்திட்டாருங்கிறீங்க. சில பேர் வந்து ஒரு நடிகை அப்படின்னாலே வந்து பணம் வந்து பெறதுக்காக இது மாதிரியான சில கேஸ் எல்லாம் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் சிலருக்கு இருக்கும்ல. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க நடிகைன்னா அவங்களுக்கு மனசாட்சி இருக்காது, அவங்க வந்து காசு கொடுத்தா ஆக்டிங் பண்றவங்க கிடையாது. தட் இஸ் அப்சல்யூட்லி எ ராங் ராங் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஆம் எ ஹியூமன், ஆல் ஆக்டர்ஸ் தே ஆர் ஆல்சோ ஹியூமன். எங்களுக்கும் மனசாட்சி இருக்கு, பட் எனக்கு அதுக்கு மேலேயுமே இருக்கு. ஐ எம் எ ஹியூமன், ஐ எம் எ நார்மல் ஹியூமன். ஐ ஒன்லி வென் ஐ கோ டு செட் ஐ எம் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அது முடிஞ்சுதான் ஆக்ஷன், அவ்வளவுதான். கட் முடிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஹியூமன், எனக்கும் மனசு இருக்கு. ஐ ஹாவ் ஹார்ட், ரைட்? கண்டிப்பா, கரெக்ட். சாலு சமூகம் வந்து உங்க நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட இது சம்பந்தமா ஏதாவது பேசுனீங்களா? ஏன்னா அவங்க மீட்டுக்கு எதிராக நிறைய வந்து விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பகிர்ந்துகிட்டீங்களா, கேட்டீங்களா ஏதாவது? இல்ல, நான் வந்து அவகிட்ட ஃபுல் கதை அவளுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். நான் இப்பதான் இந்த இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஷீ ஆஸ்ட் மீ, நீ ஏன் இது என்கிட்ட சொல்லல அப்படின்னு. நான் ஏன் சொல்லலன்னா, இது வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து சட்ட ரீதியா போனா கரெக்டா இருக்கும்னு என் லாயரும் சொன்னாரு. ஸோ அதனால நான் சட்ட ரீதியா தான் போய், அதுக்கப்புறம் தான்
எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நான் நினைச்சேன் அவ்வளவுதான். உங்களுடைய நாடோடி படம் வந்து ரொம்பவே ஃபேமஸான படம். அதுல உங்களுடைய கேரக்டரும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் தான். சோ நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் சினிமால பெருசா உங்களை நாங்க எதுலயுமே பாக்கல. சோ நீங்க மணிகண்டன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் சினிமாவையும் விட்டுட்டு வெளியே வந்தீங்களா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல கிடையாது. நான் அதுக்கப்புறம் நான் படிக்க போயிட்டேன். என்னோட எடுகேஷன் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு தமிழ்நாடோட அம்பாசிடர், டூரிசம் அம்பாசிடரா இருந்தேன் 4 இயர்ஸா. இந்த 1 இயரா கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த 1 இயர்ல தான் நான் திருப்பி படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 3 ஃபிலிம்ஸ் எனக்கு yet to be released. ஓகே. இவ்வளவு தூரம் படிச்சு இவ்வளவு தூரம் ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறப்போ இது மாதிரியான ஒரு அரசியல்வாதியான ஒரு பெரிய ஒரு பிரமுகர் கிட்ட வந்து இவ்வளவு தூரம் ஏமாந்து போறதுக்கான காரணம் வந்து காதலியும் தாண்டி வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பெண்கள் இது மாதிரிதான் வந்து ஏமாந்துட்டு வர்றாங்க. சோ நான் அதனால நான் இதை கேக்குறேன். இது வந்து எனக்கு ஒரு லெசன் தான். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு பெரிய லெசன். பிளஸ் நான் மலேசியாக்கும் இந்தியாக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கு. இந்த கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு கல்ச்சர் இல்லை. ஏன்னா அவர் எனக்கு என்ன எடுக்கேட் பண்ணாருன்னா, நம்ம டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நம்ம கூட இருக்கலாம், அது லீகல் தானே எனக்கு சொன்னாரு. இட் இஸ் லீகல்னு அவர் வந்து லீகல்னு அவர் அவருக்கு ஏத்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிறீங்க. ஆமா, லீகல் ஒன்னொன்னு ஒரு அமைச்சர் சொல்றப்போ நமக்கு ஓகே அப்ப கரெக்டா தான் சொல்றாரு. நம்ம இன்னொரு ஆலோசனை நம்ம கேட்க மாட்டோம். சோ அப்படியே இட் வென். ஓகே. இவ்வளவு தூரம் நீங்க வந்து கிளியரா வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் மணிகண்டன் இருந்து எந்த மாதிரியான ரிப்ளை வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க. சோ அதாவது நீங்க எந்த அடிப்படையில நம்பிக்கையின் அடிப்படையில அவரு சொன்னதை நீங்க வந்து நம்புறீங்க அப்படின்னு. சோ அதுக்கான ரீசன் என்னன்னா, ஆஸ் அன் கிளைண்ட் என்கிட்ட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. எப்படின்னு சொல்ல நான் சொன்னீங்கன்னா, நீங்க அவரு கொடுத்த ட்ரஸ்டை எப்படி நீங்க வந்து நம்புறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, என்னன்னா அவரு வந்து ஆஸ் அன் ஒரு ஆர்டினரி பர்சன்ல இஸ் அன் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சோ அப்படி இருக்கும்போது அவரு ஒரு எனக்கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங்க கொடுக்குறாருன்னா கம்பல்சரியா அது வந்து கரெக்டா இருக்கும், நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. 2019ல சட்டமன்றத்துல மினிஸ்டர் உரை வந்து யாரு சட்டமன்றத்துல அவரோட மினிஸ்டர் மணிகண்டன் வந்து அவரோட உரையை வந்து சட்டமன்றத்துல நிகழ்த்தும் போது, மானிய கோரிக்கையை நிகழ்த்தும் போது, ஆஸ் அன் ஒய்ஃபா வந்து இவங்க தான் அங்க என்ன பார்வையாளரா அனுமதிக்கப்படுறாங்க. யாரு? சாந்தினி. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இங்க வந்து வர்றாங்க. அவங்களும் அதை பாக்குறாங்க, இவங்க உட்கார்றதையும் பாக்குறாங்க, மணிகண்டனும் அவரு இவங்களையும் பாக்குறாங்க, அவங்களையும் பாக்குறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மணிகண்டனுடைய மனைவி மற்றும் சாந்தி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, அது ஒரு இஷ்யூ ஆகல. சரி, ஓகே மேம். இவ்வளவு தூரம் வந்து ஓபனா வந்து ஏபிபி நாடு நேயர்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.